வெல்கம் டு பிங்கிஸ் டிராவல்ஸ். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லி கொடுத்த பின்பு தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் பேரு ரவிவர்ம ராஜா. அவர் மக்களிடையே அதிகமாக வரி வசூல் பண்ணி செல்வந்தரா வாழ்ந்து வந்தார். மக்களுக்கு ஒரு சில நன்மைகள் மட்டும்தான் செய்து வருவார். ஆனால் அந்த நாடு ஒரு கொஞ்சம் செழிப்பாக தான் இருந்துச்சு. அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு அவருக்கு விரலில் ஒரு மோதிரம் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அந்த நாட்டு அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு அரசவையில் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மோதிரம் போடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு அமைச்சர்கள் சொல்கிறாங்க, என்ன ராஜா உங்ககிட்ட இல்லாத செல்வமா, நீங்கள் எங்களை கேட்டு தான் மோதிரம் போடணுமா, போடலாமே. இல்லை, எனக்கு அதில் பழமொழி பொறிக்கப்பட்டு அந்த மோதிரத்தை நான் போடணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பழமொழி தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சன்மானமாக பொற்காசு தரேன். அப்போ அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அது எதுவுமே ராஜாவுக்கு பிடிக்கல. இந்த செய்தி அந்த நாட்டு மக்களிடையே பரவுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுவும் எதுவுமே பிடிக்கல ராஜாவுக்கு. ஒரு முதியவர் வராரு. அவர் ஒரு மோதிரத்தை கொடுத்து, இதில் உனக்கு பழமொழி நான் பொறிக்கப்பட்டு கொடுத்துருக்கேன், நீ இது உனக்கு ஆபத்து வரும்போது மட்டும் திறந்து பாரு, இப்போ பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜாவுக்கு அந்த முதியவரை மறுக்க தோணலை, பொற்காசு கொடுத்து அவரை அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு போர் தொடுத்து வர்றாங்க. இவங்க எதிர்பாராத டைமில் போர் தொடுத்து வர்றங்காட்டி, இவங்க படைகள் சரியாக தயார் செய்யாதங்காட்டி அவங்க கூட போரில் தோற்கடிச்சிட்றாங்க. அந்த நாடு வந்து இந்த நாட்டை கைப்பற்றிடுறாங்க. இந்த ராஜா ரவிவர்ம ராஜாவை கொலை செய்யணுங்கிறக்காக படை வீரர்கள் எல்லாம் துரத்துறாங்க ராஜாவை. ராஜா அவர் உயிர் காப்பாத்துறதுக்காக ஓடுறாரு. மலை மேலே எல்லாம் ஓடும்போது ஒரு திடீர்னு ஒரு கல் தட்டி அவர் கீழே விழுந்து அவரோட கையில் இருக்க மோதிரம் திறக்குது. அதில் வந்து இதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு ஒரு வாக்கியம் எழுதியிருக்கு. அவருக்கு அந்த இடத்துல அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த படை வீரர்கள் எல்லாம் ராஜா எங்கேயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாட்டை கைப்பற்றுற ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி ராஜா இறந்துட்டாங்க, ரவிவர்ம ராஜா இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த ராஜா அந்த ரொம்ப தூரம் ஓடினங்காட்டி ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு பழைய பங்களா இருக்கு. அதுல அவர் இருக்காரு. அதுல அவர் வசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்கள் வந்து வியாபாரம் செய்யறதுக்காக அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னா இந்த காட்டை கடந்துதான் போகணும். ஒரு நாள் வந்து ஒரு 10 பேருக்கு மேல போறாங்க. இப்போ நைட் டைமுங்கிறங்காட்டி இங்கே இந்த வழியில் ஒரு பங்களா இருக்குது, இதில் நம்ம தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாணிபம் செயலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போகிறாங்க. அது பார்த்தா யாரோ ஒருத்தங்க குடியிருக்கிற மாதிரி தோணுது. அப்போ இவர் வந்து வெளியே வராரு. ரொம்ப நாள் ஆனங்காட்டி கொஞ்சம் வயசான மாதிரி ஆயிடுறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் யாரும் தெரியல. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் இவர் தெரியுது, நம்ம ரவிவர்ம ராஜா இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து தன்னோட தப்பை எல்லாம் உணர்ந்து சொல்கிறாரு. நான் நிறைய வரி வசூல் பண்ண உங்களுக்கு எந்த நன்மையுமே செய்யலை, நான் இனி அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராஜா என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டை ஆண்ட ராஜா, இவரை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு படைகளை எல்லாம் அந்த இப்போ ஆண்டுட்டு இருக்க ராஜாவுக்கு தெரியாமல் ரவிவர்ம ராஜா படைகளை எல்லாம் திரட்டுறாரு. திரட்டி எதிர்பாராத டைமில் போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து மறுபடியும் அவர் நாட்டை கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றி முடிச்சதுக்கப்புறம் அரசவையில் போய் உட்காடுறாரு. கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது அவர் மறுபடியும் அந்த மோதிரத்தை திறந்து பார்க்குறாரு. இதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னோனையும் காலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இதோட இந்த கதை முடியுதுங்க. இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் உன்னை விட பெரியவன் என்ற அகந்தையை விட்டால் நாடு செழிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை பற்றின கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.